வணக்கம். சூர்யாவுக்கு, நடிகர் சூர்யாவுக்கு சவுக்கடி கொடுத்த நடிகர் சீமான். அதாவது அந்த இருளர் சமுதாயம், அந்த ஜெய்பீம் படத்துல இருக்கக்கூடிய உண்மை கதைன்னு சொல்றாங்களே அந்த கதை சம்பவத்தினுடைய இருளர் சமுதாயத்தையே பாதுகாப்பா இருந்து கட்டி காப்பாத்தி கொண்டு வந்ததே வன்னியர் சமுதாயம் தான் சொல்றாங்க. இதுதான் உண்மை. இதை வந்து சீமான் இப்ப தெளிவா சொல்லிதான் நம்ம சூர்யாவை கண்டனம் பண்ணி அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். அப்ப அந்த இருளர் சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருந்த அந்த வன்னியர் சமுதாயத்தை ஒரு படத்துல எவ்வளவு பெரிய வில்லத்தனமா வச்சு எடுத்திருக்கிறான் அந்த சூர்யா. அந்த படத்தை ஞானவேலு கதிர்வேலு எவனா எடுத்துட்டு போட்டு, நீ காசுக்காக எதுக்கு நீ அடுத்தவனுடைய மனசை வேதனைப்படுத்துற, அடுத்த ஜாதிகாரனுடைய மனசை நீ வேதனைப்படுத்தாத, உனக்கு உண்மையான சம்பவம் அதை எடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அப்ப அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய நல்ல பேரை நீங்க கெடுத்திருக்கீங்க அந்த படத்துல. அவங்க அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய அடையாளத்தை நீங்க ஒரு குறியீடா வச்சிருக்கீங்க, லட்சுமி படத்தை வச்சு எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட அந்த பார்வதி அம்மாளுக்காக கடைசி வரல போராடினவர் ஒரு வன்னியர். அவர் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அவரும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் இவங்களுக்காக அந்த பார்வதி அம்மாவுக்காக போராடினவர் பாட்டாளி மக்கள் கட்சியில கிடையாது, வன்னியர் சங்கத்துல கிடையாது, அவர் ஒரு வன்னியர் தான். ஆனா அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவரும் பேட்டி கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த நடந்த சம்பவத்துல இருந்து வரலாற்று சம்பந்தப்பட்ட ஆட்கள் இன்னும் உயிரோட இருக்கும்போது நீ வரலாற்றை மாட்டி இவ்வளவு மோசமா எடுத்து ஏன்டா தமிழ்நாட்டுக்குள்ள, நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சாதி சண்டையும் மத சண்டையும் மூட்டி விடுறீங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு சண்டை எழுத்து வச்சிருக்கேன் அந்த படத்துல. சாதி சண்டை ஒரு பக்கம், அதாவது வன்னியர்களை வில்லனா காமிச்சு, மத சண்டை ஒரு பக்கம், அதாவது கிறிஸ்தவன் பேருக்கு பதிலாக அதுல இந்துக்களுடைய பேரை நீதிக்கு போட்டிருக்கிறேன். தேவையில்லை சூர்யா, நல்லா இல்ல. சீமான் மட்டும் இல்ல, நாங்களும் சொல்றோம். நீ இன்னொரு முறை இதே மாதிரி படம் எடுத்தானால் இன்னைக்கு வன்னியர் சங்கத்துக்காரன் அத்தனை முறை சொல்றவன் படத்தை ரிலீஸ் பண்ண விடமுன்னு சொல்லிட்டு.